கடந்த வாரம் வரைக்கும் நாம் சில வாரங்கள் பேதுரு அப்போஸ்தலனுடைய ஜீவியத்தை குறித்து நாம் படித்தோம். Even for the past days, for the past few weeks, we dealt about Apostle Peter. இன்றைக்கு நான் அப்போஸ்தலனாகிய அந்திரேயாவை குறித்து சொல்கிறேன். Today I want to tell about Apostle Andrew. அப்போஸ்தலர்களே இரண்டாவதாக சந்தித்தவரால் அழைத்தவரால் அந்திரேயா. Andrew was a person secondly whom Jesus Christ called. சொல்லபோனால் இவர்தான் மேசியாவை முதலாவது கண்டவர். If we say it in short, he was the first person who had seen the Messiah. இவருடைய சொந்த ஊர் பெத்சாயிதா. His own native place is Bethsaida. இவர் பேதுரு அப்போஸ்தலனுடைய சகோதரன். And he happened to be the brother of the apostle Peter. யோவான் ஸ்நானனுக்கு இவர் சீஷனாக இருந்தார். And he happened to be a disciple to John the Baptist. யோவான் ஸ்நானனுக்கு சீஷனாக இருக்கும்போது ஒரு நாள் இயேசு அப்படியே நடந்து போய் கொண்டிருந்தார். While he was a disciple to John the Baptist, he saw Jesus was walking by that way. அப்பொழுது யோவான் ஸ்நானன் இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று அவரை காண்பித்தான். Only here, when he saw passing by the Jesus Christ, behold the Lamb of God, which taketh away the sin of the world. And the சம்பவத்தை நாம் யோவானின் சுவிசேஷம் முதலாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். And we read about that incident in John the Gospel, chapter 1. அந்த இயேசுவை யோவான் ஸ்நானன் காண்பிக்கும்போது, யோவான் ஸ்நானனோடு நின்று கொண்டிருந்த ரெண்டு பேரில் ஒரு ஆள் இந்த அந்திரேயா. While John the Baptist was telling about the Lord Jesus Christ, two persons were standing on one among his he called Andrew 35th vasanathil irundhu vaasiyungal yohan 1:35 irundhu vaasiyungal read john the gospel chapter 1 read from verse 35 onwards marunalile yohanum avade seesharil irandu venam nirkumbodhu yesu nadandhu pogiradhe avan kandu idho deva aattukutti endral avan appadi sonnadhe avarandu seesharum kettu yesuvukku pinchendargal இயேசு திரும்பி அவள் பின் செல்கிறதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றார் அதற்கு அவர்கள் ரபி நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள் ரபி என்பதற்கு போதகரே என்றார் அத்தமாம் அவர் வந்து பாருங்கள் என்றார் அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவிடத்தில் தங்கினார்கள் அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாயிருந்தது யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற இரண்டு பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாய் அந்திரேயா என்பவன் அவன் முதலாவது தன் சகோதரனாய் சீமோனை கண்டு ஏசியாவை கண்டோம் என்று சொன்னான் ஏசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் Praise to the holy name யோவான் ஸ்நானனுக்கு இந்த அந்திரேயா சீஷனாக இருந்தான் Even this Andrew was happened to be the disciple of John the Baptist இவனுடைய விசேஷம் என்னவென்றால் இவன் மேசியா வருவதற்காக மிகவும் வாஞ்சியோடு காத்திருந்த ஒரு ஆள் What is the speciality of this apostle Andrew? He was a man waiting for the Messiah to come. யூதர்களிலே அநேகர் மேசியாவுக்காக காத்திருந்தார்கள். Even among Jewish people, many waited for Messiah. அப்படி மேசியாவுக்காக காத்திருந்த ஒரு ஆள் இந்த அந்திரேயா. Among all the people who waited for Messiah is one among is the Andrew. இவன் யோவான் ஸ்நானனுக்கு சீஷனாக இருந்தார். And he happened to be the disciple of John the Baptist. ஒரு நாள் அவர்கள் இயேசு நடந்து போகிறதை கண்டு யோவான் அவரை இவர்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறார் While he saw Jesus walking by and he was showing to Andrew about Jesus இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று அவரை காண்பித்துக் கொடுத்தான் Jesus was showing Jesus Christ saying behold the lamb of God which taketh away the sin of the world அப்படி சொன்ன உடனே இந்த அந்திரேயா யோவான் ஸ்நானனை விட்டு இயேசுவை பின்பற்றி சென்றார் And even this Andrew leaving John the Baptist and he started following Jesus Christ. அவன் பின் சென்ற இயேசு திரும்பி பார்த்தார். And while he was following after Jesus he just turned back and he was noticing that. அவர் அவர்களிடத்தில் கேட்டார் நீங்கள் என்ன தேடுகிறீர்கள் யாரை தேடுகிறீர்கள் என்று. And he asked them what ye seek ye.
நீங்கள் என்ன தேடுகிறீர்கள் என்றார். And he asked them, what seek ye? அதற்கு அவர்கள், ரபி நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்றார்கள். Then they asked him, Rabbi, where dwellest thou? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இயேசு அவர்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, வந்து பாருங்கள். And what was the word uttered by Jesus? Come and see. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. வந்து பாருங்கள். Come and see. இதுதான் அவனுடைய அழைப்பில் முதல் வார்த்தை. This is the one among the words of his calling. வந்து பாருங்கள். Come and see. இந்த வந்து பாருங்கள் என்று ரெண்டு பேருக்கு சொன்னார். அந்த ரெண்டு பேர்ல ஒரு ஆள் இவர். And he told about two person, come and see, and Andrew happened to be one among. அவர்கள் என்ன சொன்னார்கள் செய்தார்கள். What they actually did. அவர்கள் இயேசுக்கு பின்னாக போனார்கள். And they were going after Jesus Christ. இயேசு எப்படிப்பட்டவர் என்று அவர்கள் காணும்படியாக இயேசுக்கு பின்னே போனார்கள். Wanted to know what kind of Jesus, wanted to understand, they were following Jesus Christ. அன்றைக்கு ராத்திரி முழுவதும் இயேசுவோடு தங்கினார்கள். And all through the night they dwelt with Jesus Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அவர்கள் அந்த ராத்திரியிலே இயேசுவோடு ஒரு ராத்திரி தங்கினதிலிருந்து அவர் மேசியா என்று விளங்கிக் கொண்டார்கள். As they dwelt all through the night they could understand that he was the Messiah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இன்றைக்கு நாம் அதை நம்முடைய அனுபவத்திலே கொண்டு வரலாம். Even today we can bring it in our own experience. இன்றைக்கும் கர்த்தர் சொல்கிறார், வந்து பாருங்கள். Even today the Lord says, come and see. எங்கே வந்து பாருங்கள். Where we could come and see. நான் தங்குற இடத்திலே வந்து பாருங்கள். Come and see the place where I dwell. அந்த இயேசு தங்குற இடத்திலே நீ வந்து பார்த்தால் அந்த ராத்திரி முழுவதும் நீ அவருடைய சமூகத்தை காணலாம். When you come to the place where Jesus was, you can enjoy the presence of the Lord all through the night. இன்றைக்கு நாம் இயேசுவை பார்க்க எங்கே போக முடியும்? Today where could we go to see the presence of the Lord? நீ இருக்கிற இடத்திலேயே நீ அவரை காணலாம். The place where you are, you can see him. அந்த ராத்திரி முழுவதும் அவர்கள் அவரோடு தங்கினது போல நீ இருக்கிற இடத்திலே ராத்திரி முழுவதும் நீ இயேசுவோடு காணப்படலாம். As they dwelt all through the night, even the place you can dwell and you can see him all through the day and night. அவரை காணும்படியாக அவரோடு தங்கினார்கள். Wanted to see Jesus, they dwelt with him. அப்பொழுது அவரை மேசியா என்று விளங்கிக் கொண்டார்கள். Then they understood that he was a Messiah. அப்படி விளங்கிக் கொண்டவர் தான் இந்த அந்திரேயா. Only the person who understood was Andrew. இன்னும் ஆழமாக சொல்ல போனால் பேதுரு அப்போஸ்தலனுக்கே மேசியாவை பற்றி சொன்னவரே இந்த அந்திரேயா தான். Only if I say short, only Andrew was a person who introduced about a Messiah to Simon Peter. இந்த அந்திரேயா மேசியாவை கண்டுதான் பேதுருக்கு போய் சொல்லுகிறார். This Andrew has seen the Messiah and he was introducing even to Simon Peter. இவரில் இருந்த விசேஷம் என்னவென்றால், what is the speciality? அவர் ஒரு நாள் ராத்திரி முழுவதும் இயேசுவோடு தங்கி இயேசுவை மேசியா என்று விளங்கிக் கொண்டவர். They dwelt all through the night, they understood that Jesus was a Messiah. உங்க வாழ்க்கையில ஒரு ராத்திரியாக நீங்கள் அவரோடு இருந்திருக்கிறீர்களா? Have you ever in one night have you dwelt with that Jesus? உலகத்துல பாருங்கள், 3 மணி நேரம் சினிமா பார்க்கிறார்கள். Even in the world we can find 3 hours they are watching cinema. எத்தனையோ மணி நேரம் கிரிக்கெட் பார்க்கிறார்கள். For many hours they are watching cricket. ஆனால் தேவனுடைய சமூகத்திலே ஒரு ராத்திரி அவரோடு கழிக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு உண்டாயிருக்கிறதா? You have an experience of spending one night with Jesus. அந்திரேயா அவரை மேசியா என்று விளங்கிக் கொண்டதே அந்த ராத்திரி முழுவதும் அவரோடு தங்கினதினாலே. Andrew was able to understand Messiah as he dwelt all through the night with Jesus. உன்னுடைய ஜீவியத்திலே நீ படுக்கிற இடத்திலே உன்னுடைய அறையிலே நீ ஒரு ராத்திரி முழுவதும் இயேசுவோடு நீ கழிக்க முடியுமா? அப்படி என்றால் அவரை நீ மேசியா என்று விளங்கிக் கொள்ளலாம். Even in the place where you dwell, where you lie, if you are able to see that Jesus all through the night, you can understand him as a Messiah. இவருடைய அழைப்பின் முதல் பகுதி வந்து பார். Is calling, the first part is come and see. எங்கே வந்து பார். Where could he come and see? நான் தங்குகிற இடத்திலே ராத்திரியிலே வந்து பார். Come and see where I dwell during the night time. நீ தங்குகிற இன்றைக்கு இயேசு தங்குகிற இடத்திலே நீ போய் அவரை பார்க்கிறதல்ல, நீ தங்குகிற இடத்திலே அவரை பார்க்க முடியும். And it's not the place where you could see him, but even in the place where you are, you could see Jesus. நீங்கள் படுக்கிற இடங்களிலே ராத்திரி முழுவதும் இயேசுவோடு கூட கழிக்கிற தங்குகிற ஒரு அனுபவம் உங்களுக்கு தேவை. Even the place where you lie, all through the night you must have experience of spending with the Lord Jesus. அவரை நாம் மேசியா என்று விளங்கிக் கொள்ளலாம். Then we can understand that he is a Messiah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அப்புறம் இவன் முதல் முறையாக அவரை கண்டபோது
யோவான் ஸ்நானன் அவரை ஆட்டுக்குட்டி என்றுதான் இவருக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறான். While John was showing that Jesus, he was revealing about Jesus as a lamb. ஆட்டுக்குட்டி என்றுதான் அவரை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். He is only revealing Jesus as a lamb. அப்படி என்றால் இந்த அந்திரேயா முதலாவது இயேசுவை பார்க்கும்போது அவருக்கு கூறப்பட்ட வார்த்தை இவர் தேவ ஆட்டுக்குட்டி. Even for Andrew, when he saw Jesus for the first time, what it was told about Jesus, that Jesus was a Lamb of God. அப்படி என்றால் இந்த அந்திரேயா அவனுடைய முதல் தரிசனமே அவரை ஒரு ஆட்டுக்குட்டி என்று தரிசித்ததாக இருந்தது. Even the first vision of Andrew, he visualized Jesus as a Lamb of God. இந்த அந்திரேயா ஒரு நல்ல சுபாவம் உள்ள ஒரு ஆள். And even Andrew was a man having a good characteristic. தாழ்மையான அமைதியான ஒரு சுபாவம் உள்ளவர். Very humble and very reserved type. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the Holy. ஏனென்றால் இவர் முதல் முறை இயேசுவை சந்தித்ததே அவர் ஆட்டுக்குட்டி என்றுதான் அவர் அறிவிக்கப்பட்டார். The first time when he met Jesus, what was introduced? That Jesus was the Lamb of God. முதல் தரிசனமே இவருடைய வாழ்க்கையை ஒரு ஆட்டுக்குட்டியை போல் மாற்றியது. Even the very vision itself made him as a lamb before God. நம்முடைய ஜீவியத்திலும் கூட நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த தரிசனம், ஆட்டுக்குட்டி என்ற தரிசனம் நம்மையும் ஆட்டுக்குட்டிகளாக மாற்றுகிறது. Even the vision what we have see as a lamb of God, that itself will changes as a lamb. என்ன ஆட்டுக்குட்டி? What kind of lamb we are? பாவத்தை சுமந்து தீர்க்கிற பலி ஆட்டுக்குட்டி. It is a lamb where it bear the sins of many. அது பலி ஆடு. It is something like a sacrificial sheep. அது பலி ஆட்டுக்குட்டி ஆனது போல. As it was a sacrificial lamb. இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் தரிசனமே இவரை ஒரு பலி ஆடாக மாற்றியது. Only that vision of Jesus Christ for the first time that made him as a sacrificial lamb. தன் வாழ்க்கையிலே தான் ஒரு பலி ஆடு என்று அவர் நன்றாக அறிந்திருந்தார். He understood in his life that he is a sacrificial lamb in his life. ஒரு பலி ஆடாக நம்மை கர்த்தர் மாற்றுகிறார். Even today God is changing as a sacrificial lamb. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆடு. As a lamb which is taken for the slaughter. பலிக்காக கொண்டு போகப்படுகிற ஆடு. It's a lamb which have been taken for a sacrifice. இந்த தரிசனமும் அவருடைய ஜீவியத்தின் தொடக்கத்திலே அவருக்கு இருந்தது. Even this kind of vision in the preliminary days it was found in him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இனி அவருடைய பெயருடைய பொருளை சொல்கிறேன். Let me tell about the interpretation of his name. அந்திரேயா என்றால் Andrew mean இங்கிலீஷ்ல manliness. In English it is said as a manliness. Manliness னு சொன்னா தைரியம் என்று சொல்லலாம். Manliness means that is you can say as a courage. ஒரு நிருபத்தில் ஒரு வசனத்தில் வருகிறது, நீங்கள் புருஷரா இருங்கள். In one epistle it is said that you had to be quit like a man. அந்த manliness என்றதான வார்த்தையிலிருந்து ரெண்டு விதத்திலே அதை நான் உங்களுக்கு விளக்கப்படுத்துகிறேன். I want to explain those manliness in two ways. முதலாவது புருஷரா இருங்கள். The first of all, he had to be like a man, like a man. இவருடைய பெயரின் அர்த்தத்தின்படி இவர் ஒரு புருஷன். And according to the name, he was a man. 1 Corinthians 16:13 புருஷரா இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 Corinthians 16:13 it is said that we had to quit like a man. அதுதான் manliness. புருஷரா இருங்கள். And we had to be quit like a man. That is called manliness. இந்த புருஷரா இருங்கள் என்று சொல்லுகிறதுல அதுல ஒரு நான்கு காரியங்கள் சொல்லுகிறேன். And when you say about a manliness, I want to tell about four things. புருஷரா இருங்கள் என்றால் when it is said manliness, மூன்று அர்த்தங்கள் சொல்கிறேன். And I want to tell about three meanings. ஒன்று, புருஷனை போல நாம் அரைக்கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். Like a man, our loins be girded. புருஷனை போல அரைக்கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். யோபு 47 வாசிக்கிறோம். In Job 47 we read a man mean he would be girded in his loin. அதுபோல நாம் அந்திரேயா என்றால் அரைக்கட்டப்பட்டவன், புருஷன். Andrew mean he was a man girding his loin. He was a man. அரைக்கட்டப்படுவது என்றால் என்ன? What is in the girding of a loin? அரைக்கட்டப்படுவது என்றால் ஸ்திரமான ஒரு மனதை உடையவன். A girding of a loin you mean that he is we having a steadfast mind. நம்முடைய மைண்ட்ல நாம் ஸ்திரமா இருக்க வேண்டும். Even in our mind we had to be steadfast. நீங்களோ உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்துள்ளவர்களாய் விழித்திருங்கள். And you had to really bind your lines and you had to be with a sober mind. ஒரு வேவரிங் மைண்ட் இருக்காது. You must never have a wavering mind. சில ஆட்கள் பாருங்க, அந்த மைண்ட் அவங்களுடைய மனது அப்படியே பதறிக்கொண்டே இருக்கும். Even some mind is something like oscillating and it will be in a dilemma. ஆனால் அந்திரேயா என்றால் அவன் மேன்லி, அதாவது புருஷன்.
Andrew mean he was a manly a man. அவன் ஒரு புருஷனா இருக்கிறான். And he was like a man. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. தைரியம் உள்ளவன். Having a courage. அவன் புருஷனை போல அவன் அரையை கட்டினவன். Like a man who girded his lion. உங்களுடைய அரை கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும். Your lions must be girded. உங்களுடைய மனதின் அரை கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும். Even your mind of must be girded. உங்களுடைய மனது அப்படியே சிதறடிக்கப்படக்கூடாது. Your mind must never be scattered. தேவ சமூகத்தில் வரும்போது கூட உங்களுடைய மனது ஒருமுகப்பட வேண்டும். Even while you come into the presence of the Lord, your mind must be ஆண்டவரையே நினைக்க வேண்டும். You must only think about the Lord Jesus. ஆண்டவரையே நினைக்க வேண்டும். You must only think about the Lord alone. ஆண்டவரையே நீ துதித்துக் கொண்டிருக்க வேண்டும். You must be praising God alone. அதுக்குள்ள உங்களுடைய மனது வேற எங்கேயாவது போக கூடாது. And before that your mind must never scatter and go away. அப்பனா நீ அந்திரேயா இல்ல. Then you are not really like Andrew. அப்ப புருஷன் என்றால் புருஷனை போல அரை கட்டப்படல். A man mean like a man girding of a lion. இரண்டாவது புருஷன் என்று சொன்னால் 1 கொரிந்தியர் 13:11 லே பவுல் சொல்கிறார், நான் குழந்தைகளுக்குரியவளை ஒழித்து விட்டேன், நான் புருஷன். And in 1 Corinthians 13:11, I became a man, I put away childish things. நான் புருஷனான போது குழந்தைகளுக்குரியவளை ஒழித்து விட்டேன். When I became a man, I put away childish things. அந்திரேயா என்று சொல்ல வேண்டுமென்றால் இந்த குழந்தைகளுக்குரிய சின்ன பிள்ளைகளுக்குரிய காரியங்கள் இருக்கக்கூடாது. When you are called to be as Andrew, you must never have the childish things. நான் குழந்தையா இருந்த போது குழந்தையை போல் பேசினேன். When I was like a child, I spoke like a child. குழந்தை போல் சிந்தித்தேன். I thought like a child. நான் புருஷனான போது குழந்தைகளுக்குரிய வேலை ஒழித்து விட்டேன். அதான் அந்திரேயா. When I became a man, I put away childish things. That you call Andrew. அப்ப நாம் நமக்குள்ளே இந்த குழந்தை தன்மைகள் இருக்க கூடாது. In our life, we must never have these childish things. வளர்ச்சி இல்லாத சுபாவங்கள் இருக்க கூடாது. We must never have ungrowth things. நல்ல சுபாவங்களிலே நாம் வளர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். Even in good nature, we should have been grown. பாருங்க, இந்த விசுவாசத்தில் எத்தனையோ வருடங்கள் பழகினாலும் சில ஆட்கள் வந்து வளர்ச்சி இல்லாத குழந்தைகளை போல இருப்பாங்க. Even in fact, they grow for many years as if they have no growth at all. நீங்க நல்ல வளர்ச்சி உள்ளவங்களா இருக்கணும். But you must have a proper growth in your life. நாட்கள் போக 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 நீங்கள் புருஷராக இருக்க வேண்டும், சின்ன பிள்ளைகளா இருக்க கூடாது. When days go, I must never be like a child, but you have to be like a man. நான் புருஷனான போது குழந்தைகளுக்குரியவைகளை ஒழித்து விட்டேன். When I became a man, I put away childish things. நான் புருஷனை போல அரை கட்டப்பட்டவனா இருக்கிறேன். I am like a man, I girded my lions. குழந்தைகளுக்குரியவைகளை ஒழித்து விட்டிருக்கிறேன். Whatever the child is, I already put away. இந்த குழந்தைகள் தான் ஒருவருக்கொருவர் வழக்கு சண்டை பிரிவினைகள் இதெல்லாம் குழந்தைகள். Only the child will have all kind of strife. நாம் வளர்ந்த பிறகு troubles. நாம் வளர்ந்த பிறகு நாம் ஒருவருக்கு ஒருவர் சண்டை வராது. When we are grown, we will never have strife with each other. அது குழந்தையினுடைய தன்மை. It's only the things and characteristics of the child. உங்களுடைய ஜீவிதல குழந்தையினுடைய தன்மைகள் எது இருக்கோ அதை நீங்கள் ஒழித்து விட வேண்டும். Even in our life, whatever the childish things you had to put it away. விட்டு விட்டேன் என்று சொல்ல விடல, ஒழித்து விட்டேன் தான் சொல்கிறார். You must never say putting away, you had to completely abolish it. அதை அவன் ஃபுல்லா அதை ஒழித்து கட்டிட்டான். And he destroyed it utterly. அந்த குழந்தை தன்மைகளை ஒழித்து கட்ட வேண்டும். And we had to abolish all those childish things. அதுதான் அந்திரேயா. That is called Andrew. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அடுத்து இந்த புருஷனை பற்றி சொல்லும்போது, ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூர்ண புருஷனாக இருக்கிறான். The next lady said, if a man never lose his word, he is a perfect man. நம்முடைய வார்த்தைகளை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். And we had to keep our words. வார்த்தைகளை தவறாமல் இருந்தால் நாம் பூர்ண புருஷர்கள். When we never fail in any matters, we are a perfect man. பொய் சொல்லக்கூடாது. We should never lie. வார்த்தைகளை மாற்றி பேசக்கூடாது. We should never speak in a contrary way. சொன்ன சொல்ல நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Whatever the words we utter, we have to be faithful in that. ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். Even whatever he made a vow, he was so faithful in that. இன்ன நாள்ல நான் அதை தருவேன் என்று சொன்னால் அந்த நாள் கரெக்டா கொடுத்துடணும். When you vow that you the particular day would be giving, that particular day you must give it. சலால்கத்துல போய் பணம் வாங்குவாங்க. Some people will go to somebody else and get money from somebody. இந்த மாசம் 15ஆம் தேதி தரேன்னு சொல்வாங்க. They say this month the 15th I will give back this money. அவன் கொடுத்தவன் 15ஆம் தேதி காத்துட்டே இருப்பான். Even the man who was given the money will be waiting for the 15th. 15ஆம் தேதி வரும்போது அவங்க ஆளே இருக்க மாட்டாங்க. When the 15th comes, he won't be available. அவரை கொடுத்தவன் தேடி வருவான். And the man who had given, he will be coming in search of this person. அவங்க வீட்டில் இருந்துட்டு சொல்லுவாங்க, நான் இங்க இல்லைன்னு சொல்லு. அந்த பையனிட்ட சொல்லி அனுப்புவாங்க. And it, even he would be saying to the inmates, tell that I am not inside the house. அந்த பையன் போய் அவங்க அடுத்து சொல்லுவான், எங்க அப்பா இங்க இல்லைன்னு சொல்றாங்க.
Even my father said that he was not here. Immediately understood that your father is only inside the house. Like that they would be avoiding the person whoever given the money. அந்த பதினைந்தாம் தேதி அந்த உங்களுக்கு கடன் கொடுத்தவனுக்கு நீங்க கொடுக்க முடியாவிட்டால் அந்த பதினைந்தாம் தேதி நீங்கள் அவன் முன்னால போய் நிற்க வேணும். நான் சொன்ன வார்த்தையை நான் காத்துக்கொள்ள முடியல, நான் ஒரு ரெண்டு நாள் தாமதமாக தருகிறேன் அப்படி சொன்னால் அவனுக்கு அதான் உண்மையான உண்மையான வார்த்தை. When you say that you will be paying by 15th, if you are not able, you must stand and say, I'm not in a position, please wait for 2 days. That is called faithfulness. ஒரு மனுஷனுடைய வார்த்தையில ஒரு மனுஷன் உண்மை இல்லாவிட்டால் அவனை எதுல நம்ப முடியும்? If a man is not faithful in words, in what we could believe him? இல்லையா? எதுல நம்ப முடியும்? In what a matter we could believe him? அதனால நாம் சொன்னால் அந்த வார்த்தையில உண்மையாக இருக்க வேண்டும். Whatever the word we utter, in that we have to be faithful. ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால் அவன் பூர்ண அதான் அந்திரேயா. That is called Andrew. If a man offend not in word, the same is a perfect. அவருடைய ஜீவிதத்தில் இதெல்லாம் இருக்குது. Even in the life of Andrew had all these special qualities. சொன்ன சொல்லை தவற மாட்டான். Whatever the word he says, he will never fail in that. அந்த வசனம் வாசிப்போ. யாக்கோபு 3:2. James chapter 3 verse 2. அநேக விஷயங்களை தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் நடுவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். சொல் தவறக்கூடாது. We must never offend or be fail in our words. வார்த்தைகளை உண்மையா இருக்க வேண்டும். We have to be very faithful in words. வார்த்தைகளை மாற்றி மாற்றி பேசக்கூடாது. We must not speak changing the words. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அதுதான் நம்முடைய ஜீவியத்தில் உள்ள அந்திரேயா. That is in our life what we call as Andrew. அந்திரேயாவுடைய ஜீவியத்தில் அவன் ஒரு சொல் தவறாத ஒரு அப்போஸ்தலன். Andrew was in his life an apostle where he never offended in words. அப்ப புருஷனா இருக்கிறது manliness னு சொல்றதுல ரெண்டு பகுதியாவது சொல்றேன். அதனுடைய அர்த்தமே தைரியம் தான். ஆனா அந்த புருஷன் என்கிற அந்த அர்த்தத்தை தான் நான் இப்பொழுது உங்களுக்கு விளக்கி சொன்னேன். Even manliness mean only courage, but when I explained about that manliness in this புருஷரா இருங்கள். You had to quit like a man. இந்த அந்திரே ஒரு புருஷன், ஆவி பகுதியிலே ஒரு புருஷன். Andrew in the spiritual life he was a man. பெண்கள் என்ன யாரு? Woman mean who are ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நாம் பெண்களா இருக்க கூடாது. Even in a spiritual life we must be never like a woman. பெண்கள்னா யாரு? Who are called as a women? பெண்கள் சொன்னா எங்க? அப்படி இல்ல, அது பெண்கள்னே இருக்கு, பெண்கள்னே இருக்கு. ஸ்திரீகளை கேட்கல, பெண்கள்னே இருக்கு. Even in Tamil it is said as a women. யாராவது சொன்னா உங்களுக்கு 5 ரூபாய். எப்போதும் கேட்டாலும் ஒருபோதும் கற்றுக்கொள்ளாத பெண்களுடைய பெண் பிள்ளைகளுடைய வீடுகளிலே அவர்கள் பிரவேசிப்பார்கள். பெண் பிள்ளைகள் Even though they may learn the truth but they will be entering into the அது வந்து கற்றாலும் ஒரு உணர்ச்சி இல்லாத ஆட்கள் தான் பெண்கள். அது ஆவிக்குரியபடி. Even the learning and they never know the knowledge of the truth, they are called a silly woman. ஆனால் புருஷன் என்று சொல்கிறது அவன். நான் இப்ப சொன்னேனே இந்த மூன்று அனுபவங்கள் உண்டு. அரை கட்டப்பட்டவன் புருஷன், குழந்தைகளுக்குரியவளை ஒழித்து விட்டதான புருஷன், சொல் தவறாமல் இருக்கிற புருஷன், ஜீவியத்தில் ஒரு வளர்ச்சி உள்ளவன் புருஷன் என்று சொன்னால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் கற்க 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 கசடர கற்பவை கற்றபின் நிற்க அவன் அந்திரேயா. Andrew mean whatever he learned and that you must be able to abide in that. எதெல்லாம் நாம் படிக்கிறோமோ கற்றுக்கொண்ட காரியத்திலே நிலைத்திருக்க வேண்டும். அப்படி இல்லாதவங்க பெண் பிள்ளைகள். Whatever we learned we had to abide in that, if not we would be like a silly woman. ஆனா இருந்தாலும் அவன் பெண் தான். Even if they are a man they are like a silly woman. கற்றுக்கொண்டதிலே நிலைத்திருக்கிறவங்க பெண்ணா இருந்தாலும் அவர்கள் ஆண்கள் தான். And even if they are learning, even though they may be a woman, they may are only men. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. ஆகையால் அந்திரேயா என்ற வார்த்தையினுடைய பெயருடைய ஒரு பகுதியை நான் உங்களுக்கு சொன்னேன். அடுத்த பகுதி சொன்னேன், அந்திரேயா என்ற பெயருடைய அர்த்தம் தைரியம். Andrew, I want to tell another part is called courage. தைரியம், manly என்று சொன்னால் தைரியம்.
manliness mean? That is called courage. நமக்கு எப்பொழுது தைரியம் கிடைக்கிறது? At what time we are able to get the boldness? முதலாவது நமக்கு தெரிந்த ஒரு வசனம் சொல்கிறேன். But I want to tell the very known the word of God. நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகளாய் தீர்க்காவிட்டால் நாம் தேவனிடத்தில் தைரியமுள்ளவர்களாக இருக்கிறோம். Even if our heart and neighbor accuses and we are able to get the boldness from God. 1 யோவான் 3 அதிகாரம் 21 வசனம். For John 3:21. இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து. அதுதான் அந்திரேயா. That is called Andrew. நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகளாய் தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்திலே தைரியம் கொண்டிருந்து அந்திரேயாவாய் இருப்போம். If our heart had never condemned us, we would have the confidence towards God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. இருதயம் குற்றவாளிகளாய் தீர்க்காமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? If our heart had never been condemned, what we had to do? நாம் அவருடைய இரத்தத்தினால் நமக்கு ஒரு நல் மனசாட்சி உண்டாகி கொண்டிருக்க வேண்டும். By the blood of the Lord Jesus Christ, we must maintain the good conscience. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தான் நம்மை நம்முடைய இருதயத்தை கழுவுகிறது. Only the blood of Jesus Christ will cleanse our hearts. அந்த இரத்தம் நம்முடைய இருதயத்தை நல் மனசாட்சியை நமக்கு தருகிறது. Even that blood is giving the good conscience. துரு மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் தருகிற இரத்தம். And even it gives a good conscience out of all the diatoms and conscience. அவரோட ஒரு சிறு தவறு வரும்போது கூட நாம் கர்த்தருடைய தாழ்த்தி அறிக்கையிட்டு அவருடைய இரத்தத்தால் கழுவப்படும்போது அந்திரேயாவாக மாறுகிறோம். Even when we have a little errors and lapses, when we cleanse, we turn to be like Andrew. அந்த சுத்த இருதயம் இல்லாவிட்டால் நமக்கு தைரியம் இருக்காது. When we know and never have a pure heart, we will never have confidence or boldness. ஒருமுறை போலீஸ் ஆபீசர் ஒரு நான் நினைக்கிறேன் அவர் ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் நினைக்கிறேன் அவர் டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போயிருக்கிறார் ஜீப்ல. Even I think he's a police officer, he might be a circle inspector, he was finishing his job, he was going back to his home. போற வழியில மழை. And while he was going back, there was a heavy rain. அட மழை, பெரிய பெரிய துளி. It was an incessant rain, a heavy downpour. அவர் பாக்கும்போது ஒரு மனுஷன் ரோட்ல நனைஞ்சிட்டு போயிட்டு இருக்கான். And I saw a person being wet with that rain and moving on the street. பாவம், இந்த மனுஷன் நனைவாரே இவ்வளவு மழை ராத்திரின்னு சொல்லி ஜீப் அவர் பக்கத்துல அந்த அவன் பக்கத்துல நிறுத்தி நீ வண்டியில ஏறுன்னு சொன்னார். And while he saw that man was drenched with the water, he just asked him to get into the jeep. இவரை பார்த்த உடனே இவருடைய டிரெஸ் பார்த்த உடனே தொப்பியை பார்த்த உடனே எடுத்தான் பாருங்க ஒரு ஓட்டம். And when he saw his cap and his dress, immediately that man started fleeing from the place. Even ஓடுறத பார்த்த உடனே அவருக்கு சந்தேகம் வந்துச்சு, போலீஸ் வரங்க தானே, சந்தேகம் வந்துச்சு. As he was started fleeing, as he was a policeman, he had a great suspicion. அவரும் அந்த மலையில இறங்கி ஓடுனாராம். Even he also started running in that rain. அவனை பிடித்து and he caught hold of him. வண்டி பக்கத்துல கொண்டு வந்தார். And he brought him near to the jeep. என்ன நடந்ததுன்னா அப்பதான் அவன் பக்கத்துல இருந்து ஒரு வீட்டுல இருந்து நகை திருடிட்டு கொண்டு போறான். That time he had just stolen your jewels from a nearby house and he was moving on the street. அவனுக்கு நல் மனசாட்சி இல்லாதபடியால் அந்த ஜீப்பை கண்டவுன தைரியம் இல்ல. When he had no good conscience, when he saw the jeep, he had no good conscience. சுத்த இருதயம் இருந்திருந்தா அவன் ஜீப்ல ஏறி மழை நனையாம வீட்டுக்கு போகலாம். If he had a good conscience, you could have got into the jeep without being drenched by the rain, he could have reached his home. நமக்கு சுத்த இருதயத்தை தருவது இயேசுவின் இரத்தம். While the blood of Jesus giving a good conscience. இயேசுவின் இரத்தத்தால் நாம் கழுவப்படுகிறோம். And we are being cleansed by the blood of the Lord Jesus Christ. நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும்போது இயேசுவின் இரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. When we confess our sins, the blood of Jesus cleanses from all unright. நமக்கு தைரியம் வேண்டும் என்றால் முதலாவது நாம் சுத்த இருதயம் உடையவர்களாக இருக்க வேண்டும். If we want to have a confidence or courage, we must first of all we must have a good நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகளாய் தீர்க்காவிட்டால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருக்கலாம். If our heart never condemns, we would have a confidence towards God. இரண்டாவது, and secondly, நமக்கு தைரியம் எப்படி கிடைக்கிறது? And secondly, how we got that boldness? 138 சங்கீதம் 3 வசனத்தின்படி நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டால் நமக்கு தைரியம். And 138 Psalm 3, when our prayers are heard, we are able to get the boldness. வாசிங்க. எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். நாம் கூப்பிட்ட நாளிலே நமக்கு மறு உத்தரவு தருகிறார். In the day when we cry unto the Lord, he is answering us. நம்முடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தரும்போது நமக்கு தைரியம் உண்டாகிறது. When the Lord give answer to our prayers, we are able to get the courage. உன்னுடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தருகிறாரா?
His God is giving answer to our prayers. நான் ஜெபிக்கிற ஜெபங்களை கர்த்தர் கேட்டார் எனக்கு பதில் தருகிறார் என்ற ஒரு தைரியம் உனக்கு இருக்கிறதா? Even the prayer what I have made before the Lord, he heard that. Do you have that courage? அதுதான் அந்திரேயாவின் அனுபவம். That is the experience of Andrew. தைரியம். That is called that confidence. எப்படி நமக்கு தைரியம் வருகிறது? In what a way we have that courage. கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்கிறார். Even the Lord hears our prayers. நான் ஒரு ஏழை மனுஷன். I'm only a poor man. எனக்கு படிப்பு இல்ல. I don't have any literacy. எனக்கு பெரிய ஒரு நிலவரம் இல்ல. I don't have much high standard. ஆனாலும் கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்கிறார். But God is hearing my prayers. அப்படி ஒரு தைரியம் உங்களுக்கு இருக்க வேண்டும். In such kind of boldness and courage you must. யாரா இருந்தா என்ன? Whosoever it might be, உன்னோட வீட்ல நீ முழங்காலில நின்று கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறார் என்று ஒரு நிச்சயம் ஒரு தைரியம் உனக்கு இருந்தால் அதுதான் அந்திரேயாவின் அனுபவம். When you are able to stretch forth your hand and pray to the Lord, if the Lord is able to hear a prayer, when you have the courage, that is called the experience of Andrew. நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் தருகிறார் என்பதுதான் அவர் மேல் நமக்கு இருக்கிற நம்பிக்கை. As he is answering your prayers, that is the only courage we have towards him. அப்படி உங்களுக்கு தைரியம் இருக்கா? Do you have such kind of courage or boldness? வாலிபர்களா இருந்தாலும் சரி பிள்ளைகளா இருந்தாலும் சரி உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். You may be a youth, or boys or girls, God would be hearing your prayers. நான் வேண்டிக்கொண்ட நாளிலே எனக்கு மறுதரு அருளினார். In the day I cry unto the Lord, he answered me. யாரா இருந்தாலும் கர்த்தருக்கு பட்சபாதம் இல்லை. And whosoever, God is our respect of no person. ஜெபித்தால் கர்த்தர் பதில் தருவார். When you pray, he will answer your prayers. ஒரு முறை சுவாசியுடைய வீட்டில் அவனுடைய கல்யாணம் முடிந்து 4 மாதம் ஆகிறது. 4வது மாதத்துல அவர்கள் ரெண்டு பேரும் டைஃபாய்டில் படுத்துட்டாங்க. ரெண்டு புருஷனும் மனைவி. Even husband and wife on a poor man's pastor, they were married together. They are both fell into typhoid. அவங்க அம்மா பவுன் சுவாசி மருந்து எடுக்க போனதே இல்லை. இந்த ரெண்டு பிள்ளைகளும் மரண தருவாங்க. Even to both the children, they reach the point of death. Even if you look into that, as if someone is going to pass a PM down from them. Even pass a PM down as they went to that place. And then they were known to pastor that PM down. Even in the East family, there was many pastors. மூத்த பிள்ளையை நான் சாவு கொடுத்தேன் விசுவாசத்துல. Even my elder child in faith to die. இப்போ இரண்டாவது மகனும் மருமகளும் மரணப்படுக்கையில் இருக்கிறார்கள். Even my second son, even the daughter-in-law, they are in the point of death. இவர்களை கர்த்தர் எடுத்து போட்டாலும் என்னுடைய விசுவாசத்தை நான் மாற்ற மாட்டேன் என்று சொன்னார்கள். Even if they God take these two, I will never going to change my faith. Came, oh Abraham, put not thy knife upon the land in such a way before. Pastor B. and Thomas prayed, and both of them able to open their eyes, able to see. நம்முடைய பிரசங்கம் மனுஷருடைய இருதயத்தை அசைக்கும், ஆனால் நம்முடைய விசுவாசமும் ஜெபமும் பரலோகத்தை அசைக்கும். And even our faith able to even shake even the whole heaven. நான் திரும்ப சொல்கிறேன். Let me repeat back again. நம்முடைய பிரசங்கம் ஒருவேளை மனுஷரை அசைக்கலாம். Even after preaching some time it may even shake a person. ஆனால் நம்முடைய விசுவாசத்தின் கிரியையும் நம்முடைய ஜெபமும் பரலோகத்தையே அசைத்து விடும். Even our faith and all the works of faith is going to even shake the whole heaven. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தைரியமா இருந்தார்கள். And they were all bold. அசைவில்லாத நம்பிக்கை. And they had confidence when there was no shaking. அதான் விசுவாசம் என்று சொல்கிறது. That is called his faith.
அது எப்படி கிடைக்கிறது? In what a way they are able to derive. ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார் என்ற தைரியம். And they had a courage to God is hearing the prayers. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆமென். ஆமென். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சபாலா கரபாலா கதுனாபா கரபா கதுனாபா. ஒரே கரபலா கரபலா. ஆமென். அதிகாரத்தில் படிக்கிறோம், கர்த்தர் எனக்கு சகாய நான் பயப்படேன். ஆறாம் வசனம். அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். என்ன செய்வான் சொல்லுங்கள்? கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எதுனாலே? எதுனாலே? அதனாலே இருக்கு இல்லையா, எதுனாலே? இப்போ அஞ்சாம் வசனம் படிங்க. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. பண ஆசை இருக்க கூடாது. We must never have covetousness. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் இருந்து, and you have to be like a people without covetousness. உங்களுக்கு இருக்கிறவைகளே போதும் என்று எண்ணுங்கள். And be content with the such things as you have. உங்களுக்கு இருக்கிறவைகளே போதும் என்று எண்ணுங்கள். And be content with the such things as you have. அதுதான் contentment, மனரம்யமான ஜீவியம். That is called the contentment. பண ஆசை இருக்க கூடாது. You must never have a covetousness. பண ஆசை இல்லாமல் எனக்கு இருக்கிறதே போதும் என்றுதான் அந்த மனரம்யம் நமக்கு வரும்போது அந்த வாக்குத்தத்தம் நமக்கு பலிக்கிறது. என்ன வாக்குத்தம்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. When we are content having no covetousness, the promise will be fulfilled that he would never forsake Joshua, never leave us. யோசுவாவுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை. This is the word, these words you uttered to Joshua. அதை இங்கே சொல்கிறார் பாருங்கள். And when he is mentioning here in this place, நான் உன்னை விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. And I will never leave thee nor forsake thee. பண ஆசை நம்முடைய இதயத்தில் வரக்கூடாது. We must never have covetousness in our heart. பணம் நமக்கு ஒரு விஷயமா இருக்க கூடாது. Even the money must never be a matter for us. நமக்கு அவசியமானதை கர்த்தர் நமக்கு தருவார். Whatever necessary things he will provide at the right time. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be the holy name. நமக்கு இருக்கிறது போதும் என்று நினைக்க வேண்டும். Whatever God has provided we must think that it is enough. மன ரம்யம் உத்திய விருந்து. Even the contentment it is something like eternal feast. Contentment னு சொல்றது அந்த மன ரம்யம் அதுவே ஒரு விருந்து. Even when you say contentment that itself is a feast. கர்த்தர் நமக்கு இருக்கிறதை ஆசீர்வதித்து தருகிறார். If whatever we possess God is blessing that. இந்த பத்தியும் ரெண்டு மீன்களை 5000 பேருக்கு போஷித்தவர் நமக்கு இருக்கிற வருமானத்தை ஆசீர்வதித்து தருவார். Even the five loaves the two fishes whatever the income God will bless it. சிலர் இந்த பண ஆசையினால என்ன செய்வாங்க, அப்படி இருக்கிறதுக்கு போகாது என்று சொல்லி அப்படியே சம்பாத்தியம் பண்ணி 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 ஆண்டுடைய அந்த ஆண்டுடைய ஆசீர்வாதங்களையே இழந்து போவார்கள். The people they will never be content with what they have. But even the already blessing which God had bestowed, even they will lose that. Abraham சொல்லபடி நாம் சொல்ல வேண்டும், என்னை ஐசுரியவான் ஆக்கினவர் கர்த்தர். Even like Abraham, he must say, only God had made me rich. எனக்கு அவசியமானது கர்த்தர் தருவார். Whatever necessary, he would provide at the right time. அது இந்த மனரம்யம் வரும்போது நமக்கு தைரியம் வருகிறது. When we have a contentment, we have a courage in our heart. மனுஷன் நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? I will not be afraid of man, what man would do for me. நம்முடைய பூமிக்குரிய காரியங்களில் கூட நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். Whatever earthly needs, we had to keep our confidence and trust upon the Lord. நம்முடைய சபை என்று சொல்கிறது ஒரு தரித்திரத்தில் தொடங்கின சபைதான். Even our church which started only by poverty. நம்முடைய church history நீங்க படித்து பாருங்க. Just look back into our church history. Pastor Paul's ஜீவிய சரித்திரம் படித்து பாருங்க. Just you go through the biography of Pastor Paul. இன்னும் பரிசுத்தவான்களுடைய ஜீவியத்தை குறித்து நீங்க படித்து பாருங்க. Just go through even many saints. நம்முடைய சபை ஒரு தரித்திரத்தில் தொடங்கின சபைதான். Even our church which had started only out of poverty. நம்முடைய சபையில ஒரு மோட்டார் கார் கூட கிடையாது.
Even in a church, we don't have even at least a motor car. எல்ல விசுவாசத்தை தான் கர்த்தர் கொடுத்தார். Everything God had given out of faith. சாப்பாடு இல்லவே இல்ல. Food was absolutely missing. சாப்பாடு பத்தி எதிர்பார்க்கிறதே இல்ல. In those days, they never expect food. அப்படி பட்டினியில தான் இந்த சபை ஆரம்பித்தது. Well, they are appetite and starvation in the church have been started. நாங்கள் எல்லாம் ஒளித்து வந்தான காலத்து அந்த பட்டினி நாங்கள் பார்க்கவில்லை. But in the time when we came for the ministry, we had not seen the starvation. ஆனால் எங்களுக்கு முன்னாலே ஊழியம் செய்தானே ஆட்கள் அந்த பட்டினியினுடைய போயிருக்காங்க. Even the people who have served the Lord before us, they underwent this starvation. அந்த நாட்களிலே மனரம்யமாய் எத்தனை பேர் ஊழியத்து வந்திருக்கிறார்கள். In those days, with all contentment, how many came for the ministry? நான் நினைக்கிறேன் இப்பொழுது அப்படிப்பட்டதான ஒரு வறுமையோ பட்டினியோ பார்த்தால் இப்போ இருக்கிற இந்த இளம் தலைமுறைகள் ஒரு பிள்ளைகள் கூட ஊழியத்து வராது. Even if they say all kind of hardship and poverty, even no younger generation will never turn for the ministry. பட்டினி கிடந்தவனை பார்த்துக்கொண்டே ஊழியத்து வந்திருக்காங்க. Seeing that a man suffering with the starvation, they have boldly come for the ministry. பணம் இல்ல. They don't have money at all. Pastor Philip ஒரு சாட்சி சொன்னார். Even Pastor Philip told one சாயங்காலத்துல கூட்டம் நடத்துவதற்கு ஒரு இடத்துக்கு சைக்கிள்ல போய் அனுப்பினாராம். பெரிய பாஸ்டர் இவருக்கு மேல இருந்தவர் இவர் அனுப்பினார். இவர் பிரதரா இருக்கும் போது. While Pastor Philip was like a brother, even the chief pastor sent him to conduct a meeting in one place. வழியில போகும்போது டயர் பஞ்சர் ஆயிட்டான் பை சைக்கிள்ல. While he was going on the way, even the tire tube of that cycle got punctured. அப்ப பஞ்சர் போடுறது காசு இல்ல. But he got no money to put a puncture to that. டைம் அவரு கூட்டம் நடத்துறதுக்கு. Even time is always up to conduct a meeting. அப்ப இந்த நாட்கள்ல நான் வந்து எனக்கு டயர் பஞ்சர் ஆயி போச்சு நான் போக முடியலன்னு சொல்றது போல அந்த நாட்கள்ல சொல்ல முடியாது. Even in those days as we in these days as we say my tire been punctured as we say not able உடனே சொல்வாங்க நீ சரியில்லை நீ அந்த கூட்டம் நடத்துறதுக்கு உனக்கு தகுதி இல்ல அதனால தான் பத்தறன்னு அனுமதிக்கல அப்படி சொல்வாங்க. Immediately they say you are not a worthy person when you can't touch my God never allow you to conduct a meeting. இவர் அங்க நின்னு அழுவாராம். Immediately he stretched forth his hand and he wept. உடனே பக்கத்து கடையில இருந்து ஒரு தாத்தா வந்தாராம். And nearby a shop one old man came. ஒரு தாத்தா வந்து அவர்கிட்ட 8 அணா கொடுத்தாராம். And that old man came and gave him 8 annas. அந்த நாட்களில 8 அணா வேண்டாம் பஞ்சர் போட. In those days 8 annas is not necessary for one puncture. 10 பைசாவோ ஏதோ 15 பைசாவோ தான் போதும். Or 10 paisa or 15 paisa is enough to இவர் உடனே அத பக்கத்துல பஞ்சர் போடுற கடையில போய் சைக்கிள்ல பஞ்சர் போட்டு உடனே போய் அந்த கூட்டம் நடத்திட்டு தாத்தா நான் அவர்கிட்ட தாத்தாட்ட சொன்னாரு தாத்தா நான் திரும்பி வரும்போது உங்களுக்கு இதை கொடுத்துறேன்னு சொன்னாராம். And while he got that puncture and he went and conducted a meeting while he was coming back he told that he would give back that money. கூட்டம் முடிந்து 2 ரூபாய் காணிக்கை கிடைத்ததாம். அந்த கூட்டம் முடிந்த உடனே 2 ரூபாய் காணிக்கை கிடைத்ததாம். And that day when the meeting was over he got a 2 rupees as an offering. அந்த டைம்ல 2 ரூபாய் என்பது இப்பொழுது ஒரு பெரிய அமௌண்ட் தான். Even 2 rupees and in those days it is a huge amount. Pastor திரும்பி வரும்போது அந்த கடை பக்கத்துல நின்னு அந்த தாத்தாவை தேடினாராம். Even while he came near that shop he stopped and he was seeking that old man. அந்த ஏரியா முழுதுமே விசாரித்து பார்த்தால் அப்படி ஒரு தாத்தாவே அங்க கிடையாதுன்னு சொல்றாங்களா. And while he searched all through the location they told no such old man in this place. அப்படியே அந்த தாத்தா யாரு? And who is that old man? அதுதான் இயேசு தாத்தா. That is our Jesus. Hallelujah. இயேசு தாத்தாவாயும் வருவார். Even Jesus will appear like an old man. இயேசு வாலிபனாயும் வருவார். Even you may appear like a young man. இயேசு எந்த வேஷத்திலும் வருவார். You may come with any disguise. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. நம்முடைய நிலைமை அறிந்து நமக்கு உதவி செய்ய அவர் காத்திருக்கிறார். He is waiting knowing our position to help us. மனரம்யம் தேவை. We need a contentment. நம்மை கர்த்தர் வைத்திருக்கிற நிலவரத்திலே மனரம்யமா இருந்தால் அது ஒரு நல்ல தைரியத்தை நமக்கு தரக்கூடிய அனுபவம். Even the place where we are when we have contentment that will give our confidence a boldness in our heart. தரித்திரத்தை மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். அப்ப God is the Lord we always remove poverty. தரித்திரத்திலே நம்மை உண்மையாக ஜீவிக்க செய்கிற தேவன். The Lord always make us to live faithful in the midst of poverty. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. பழைய ஆட்களுடைய சாட்சிகளை கேட்டால் நம்முடைய ஜீவிதம் மிகவும் நன்றாக இருக்கும். If you look and hear about the old people's testimony that will be very helpful. ஒரு பாஸ்டர் சாட்சி சொன்னார். Even one pastor testified in this way. அவருக்கு காசு இல்லாம எத்தனையோ மைல் நடந்து போய் கொண்டிருந்தார் விசிட்டிங். And without money for many long miles he was going for visiting. வழியில மத்தியானம் வரும்போது ஒரு குளத்துல பக்கத்துல ரோட் சைடுல ஒரு குளத்துல இறங்கி ரொம்ப சூடா இருந்தபடினால் முகப்பெல்லாம் கை காலெல்லாம் கழுவிட்டு போலான்னு தண்ணியில இறங்கினார். And as he was coming in the hot sun he got into a pool to wash his face. தண்ணியில் இறங்கி முகத்தை கழுவிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய மீன் துள்ளி வந்து இவர் கால் பக்கத்தில் விழுந்துச்சு.
While he was washing his face, all of a sudden one fish jumped out of the water and fell near him. என்ன பிடி பிடினு சொல்ற மாதிரி இருந்தா அந்த மீன் என்ன பிடி பிடினு சொல்றது போல இருந்தா. Even the fish was as if saying, "Oh, catch me, catch me." என்ன இவர் பிடிச்சிட்டு அந்த மீனை பிடிச்சு கரையில கொண்டு வந்தாராம். பெரிய மீன். He caught the fish and brought it to the shore. ஒரு ஆள் அந்த பக்கம் வந்தாராம். Even one person appeared in that place. உபதேசியாரே உங்களுக்கு இந்த மீன் எதுக்கு இந்த மீனை நீங்க எனக்கு விலைக்கு கொடுத்துருக்கீங்களான்னு கேட்டாரா. Oh preacher, why you need such a big fish? Would you give money? சரியா போ எவ்வளவு 3 ரூபாய். And he bargained and he told it was 3 rupees. 3 ரூபாய்க்கு அந்த மீன் வித்தேன். 3 ரூபாய்ன்றது அந்த காலத்துல பெரிய அமௌண்ட். 3 rupees mean in those days it was a huge amount. 50 நாட்கள்ல ஒரு ஆளுக்கு கூலியே 75 பைசா. நல்ல வேலை செய்றவங்க 1 ரூபாய். In those days, who say for a work like a coolie, they would be only getting 75 pies, even a person like 1 rupee. 1 rupee 50 paisa coolie vangraal, or nalla nalla vela karanen solvaang. 1 rupee 50 paisa means he is a good laborer. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Holy Name. 3 ரூபாய கொண்டு சந்தோஷத்தோட விசுவாச வீட்டுக்கு எல்லா அரிசி அதெல்லாம் சாமான்களும் வாங்கி வந்தா சிஸ்டர்ஸுக்கு ரொம்ப சந்தோஷமா. With that 3 rupees, with all rice and all the necessary things to the faith, them all were very happy. அப்படிதான் அந்த நாட்களில் மனரம்யத்தோடு ஊழியம் செய்தார்கள். In those days, with all contentment, they did the ministry. ஒன்றுமே இல்லாத நிலவரத்தில் மனரம்யமாக ஊழியம் செய்தார்கள். When there is nothing in the midst of that, with all contentment, they did the ministry. பணாசையே இல்லை. They had no covetousness. காசு பற்றி அவர் பொருளே பொருட்டே இல்லை. They have no mind about the money at all. வெள்ளியும் பொன்னும் என்று எதென்று கர்த்தர் சொன்னார். Even the Lord God told silver and gold it belong to me. வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை என்று பேதுரு சொன்னார். Even Peter said we have no silver and gold. அதற்கு ஸ்தோத்திரம். Praise to the Holy Name. அப்படி இல்லாமலே ஊழியம் செய்தார்கள். Without those things they were doing the ministry for the Lord. நீங்க பண ஆசை உள்ளவர்களாக இருந்தால் உங்களுக்கு தைரியம் போய்விடும். When you are a covetous, even the boldness will go away. காசு பற்றி ஆசையே இருக்கக்கூடாது. யாருடையாவது பொருளோ பைசாவோ நம்ம இடத்துல வந்தால் நாம் அதை எடுக்கக்கூடாது. Whatever money that come accidentally in our hand, we must never take it. வழியில கூட நீங்க பணத்தை பார்த்தாலோ பண பைய பார்த்தாலோ நீங்க எடுக்க கூடாது. Even on the way, while you see a money or money bag, you should not take it for yourself. நீங்க அதை எடுத்துட்டு வந்து காணிக்கை பெட்டியில கூட போட கூடாது. Even while you take it, you must never even cast it into the offering box. யாராவது எடுத்துட்டு இல்லாட்டா நீங்க எடுத்து யாருக்கு ஆபீசர் போலீஸ் ஆபீசர்னாட்ட பெரிய ஆபீசர் மட்டும் சின்ன ஆபீசர்மாரெல்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்களே சாப்பிட்டுருவாங்க. If you take anything, you must give it to hand over to the high officials. So don't give it to the minor. They will all eat with themselves. பண ஆசை இருக்கக்கூடாது. You must never have the covetousness. அந்திரியாவை பற்றி சொல்லதுனால நான் ஒரு சாட்சி கூட சொல்றேன். பாஸ்டர் டி தாமஸுடைய சாட்சி. Even as I was telling about Andrew, I want to tell about the testimony of T. Thomas. 3 வருஷம் வேலை செய்து தாயை பார்க்க போறாராம். 3 வருஷம் பாம்பேல வேலை செய்து தாயை பார்க்க போறாராம். 3 years he worked there and he was going back to see his mother. வேல கிடைத்த பிறகு 3 வருஷம் வேலை செய்து அந்த பணம் அவருடைய கையில வைத்துக்கொண்டு தாயை பார்க்க போலாம் என்று ஒரு எண்ணம். And after you were working for 3 years in Bombay, having that money, he had a desire to see his mother. ஆனால் ஏதோ ஒரு கவுண்டர்ல ஏதோ வாங்க போன இடத்துல இத்தனை பணம் 3 வருஷம் சம்பாதித்த பணத்தையும் அப்படியே மறந்து வைத்து விட்டார். But in one place, when he went in a counter without his knowledge, he kept it in that place. வீட்டுக்கு வந்தாராம். He came back to his house. சரி பாப்பா பர்ஸை காணும். While he searched in the purse was missing. 3 வருஷம் வேலை செய்த பணம். Even the 3 years he earned that money. இப்போ இந்த காசை எடுத்துட்டு அண்ணாவை பார்த்து ஊருக்கு போயிட்டு வரலாம் என்று பொறுப்புனா அது ஏதோ கவுண்டர்ல ஏதோ வாங்க போனா அதை அங்கே மறந்து வச்சுட்டாரு. And he earned for 3 years and those money he came from the counter. Pastor T. Thomas சொன்னார் எனக்கு கொஞ்சம் கூட அந்த சமாதானம் நஷ்டப்படவோ இல்லைன்னு சொன்னார். Even Pastor T. Thomas told that even the little peace was not disturbed in him. நம்ம பாருங்க எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. Just to think it or how about our life. இன்னைக்கு ராத்திரி எல்லாம் நான் ஜெர்மன்னு சொன்னார். And he told her all through the night that he prayed. கர்த்தர் தரிசனத்துல அந்த கவுண்டர் காட்டினான். In vision God was showing that counter. அடுத்து நான் காலையில போய் அந்த இடத்துக்கு போனா இது போகுதுனால அப்படியே எடுத்து கொடுக்குறாங்களா. The next day when he went to that counter, exactly what he left in that place, they gave him into his hand. அதுதான் அந்திரியா. That is called Andrew. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பண ஆசை அல்லாவிட்டால் பணம் நம்ம ஒரு நம்முடைய இருதயத்தை அசைக்க கூடாது.
even the covetousness in no way should shake our heart. பணம் வந்தாலும் அசைய கூடாது, பணம் நஷ்டப்பட்டாலும் அசைய கூடாது. Even when you have ample of money, you must never be shaken. When the money is lost, you must never be shaken. இழந்து போனதெல்லாம் அவர் தர வல்லவராக இருக்கிறார் இல்லையா? Whatever the lost, he could able to give it back to us. இழந்து போனதெல்லாம் அவர் தர வல்லவராக இருக்கிறார். Whatever been lost, he is able to give it back to us. அந்திரேயா என்றால் தைரியம். Andrew mean boldness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. Manliness என்றால் தைரியம். Manliness means that is courage. அந்த தைரியம் அவருடைய வாழ்க்கையில காணப்பட்டது. Even the courage and boldness was found in his life. இவர் மேசியாவை கண்டு பேதுருவுக்கு சொன்னதான ஒரு அப்போஸ்தலன். And he was able to see the Messiah, and he was a person told to Peter. இவருடைய அழைப்பை பற்றி நான் ரெண்டு பகுதி சொன்னேனே. ஒன்று வந்து பாருங்கள். One thing, come and see. எங்க வந்து பார்ப்பீர்கள்? Where to come and see. நான் தங்குற இடத்திலே வந்து பாருங்கள். The place where I dwell, you come and see. அதுல ரெண்டு அர்த்தங்கள் உண்டு. There are two meanings. வாசிங்க, அந்த வந்து பாருங்கள் என்று சொன்னதை வாசிங்க திருப்பியும். Read again, come and see. யோவான் 1:39. அவர் தங்கியிருந்த இடத்திலே அவரை வந்து கண்டார்கள். The place he dwell, the very place they came. வந்து பாருங்கள். சாகிம் வந்து பாருங்கள். Come and see. அவர் தங்கி இருக்கிற இடத்துக்கு வந்து பாருங்கள். You come and see the place where he dwells. அவர் தங்கி இருக்கிற இடம் எது? Where is the place he dwells? இது என்றென்றைக்கும் நான் தங்கும்படி தெரிந்து கொண்ட இடம். இதிலே நான் வாசம் பண்ணுவேன். This is the place I have really chosen to dwell. I'll dwell forever. தேவ சமூகத்துக்கு வந்து பார்க்க வேண்டும். You had to come to the presence and you had to see this. இப்படி பொதுவாக நாம் எல்லாரும் கூடுகிற ஒரு இடம் தேவன் தங்குற இடம். As we generally gather in this place, this is the place where God is. தேவனுடைய ஆலயம் என்பது தேவன் தங்குற இடம். Even the temple of God, it is the place where God dwells. தேவனுடைய ஆலயத்துக்கு நீ வந்து பார். You must come to the temple of God and you must see. ஜெபத்திற்கு வந்து பார். You come to the prayer and see. உபவாசத்திற்கு வந்து பார். You come and see in the fasting prayers. Amen. ராக்கால ஜெபங்களுக்கு வந்து பார். Even during the night prayers, come and see. தேவன் தங்குற இடம். This is the place where God dwells. பார்த்தால் நீ அவரை காண்பாய். Then if you came, you could see him. அது மட்டுமல்ல, நாம் தங்குற இடத்திலே, நான் முதலாவது சொன்னேனே, நாம் தங்குற இடத்திலே அவரை நாம் காணலாம். Even as I told, primarily where we dwell, we could see him there. அப்ப அந்திரே அவனுடைய அழைப்பை முதலாவது வந்து பார். The first calling of Andrew is come and see. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அருமையான ஊழியக்காரர்களே, oh dear servant of God, தேவ சமூகத்துக்கு நீங்கள் வந்து அவரை காண்கிற ஒரு பழக்கம் இருக்க வேண்டும். You must come to the presence of God. You must have a habit of seeing him. கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அவரை காண்கிற ஒரு பழக்கம் இருக்க வேண்டும். You must have a habit of coming into the presence and able to see him. இவன் தான் முதன் முதலாவது இயேசுவை, மேசியாவை கண்டவன். He was the first person primarily who has seen the Messiah. இன்னொரு காரியம் நான் சொல்லுகிறேன். Another thing I want to tell you. முதலாவது மேசியாவை கண்டு அறிவித்ததே இவர்தான். He was the first person who had seen Messiah and introduced to others. இவருடைய பேர் வந்து அப்போஸ்தலருடைய பட்டியல்ல நானாவது தான் வருது. வாசித்து பாருங்க. If you look into the schedule of the apostles, it only comes in the 4. அப்போஸ்தல நடவடிக்கைகள் ரெண்டு இடத்துல நானாவது தான் எழுதப்பட்டிருக்கு. 1:13. அவர்கள் அங்கே வந்தபோது அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும். நாலாவது வந்திருக்கு பாருங்க. And you can find Andrew comes in the 4th. அந்த இடத்துல நாலாவது வந்திருக்கு. And his name has come in the 4th. ஆனா முதலாவது மேசியாவை கண்டது யார்? And who had primarily seen Messiah? யார்? Who had seen? அந்திரேயா தான் முதலாவது மேசியாவை கண்டது. Andrew was the person who had seen Messiah primarily. அவருடைய பெயர் வந்து நாலாவது எழுதப்பட்டிருக்கு. But his name had come in the 4th. பேதுரு அப்போஸ்தலன் கூட இவர் மூலமாக தான் மேசியாவை அறிந்தது. While Peter apostle also known Messiah only through him. ஆனால் அவருடைய பெயர் நாலாவது எழுதப்பட்டிருக்கிறது. But his name is only written in the 4th. அதிலே அவர் ஒரு பெரும் தன்மை உள்ள ஒரு ஆள் என்று சொல்கிறார்கள். பொதுவாகவே அந்திரேயாவை பற்றி நாலாவது வந்தாலும் சரி, எட்டாவது வந்தாலும் சரி, அதிலே ஒரு பெரிய இருதயம் உள்ள ஒரு அப்போஸ்தலனா. And whether he comes the first or when he comes the fourth, he had a great liberal broad heart. நான் தான் மேசியாவை கண்டு பேதுருக்கு சொன்னேன், என் பேரை நாலாவது எழுதியிருக்காங்க அப்படித்தானே சொல்லுவோம். Even we would say, I am the person who has seen Messiah and introduced to all others. இது போன்ற விஷயத்துல அவர் ஒரு பெரிய இருதயம் உள்ளவரா. Even all this matter, he was a man with a broad heart. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. அந்த இடத்தை அவர் விரும்பாதவர்.
The person who never desired the designation of the place. அந்த முதன்மை விரும்பாதவர். The person who never desired the priority. அந்திரே அவனுடைய சுபாவத்தை பற்றி சொல்லுகிற இடத்துல அது அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. Even while it is said about the nature of Andrew, it is said in that way. எனக்கு ஒரு கடைசியான ஒரு இடம் கிடைத்தாலும் போதும். Even it is enough if the last place been given to me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. கடைசியான இடம் கிடைத்தாலும் போதும். Even if it is enough the last place been given to me. அதான் ஒரு பெரிய ஒரு இருதயம். That is called a big heart. நமக்கு அப்படி ஒரு விசாலமான இருதயம் தேவை. We need such a broad heart in these days. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அடுத்த வாரம் கர்த்தருக்கு சித்தமானால் இந்த அந்திரேயா அவனுடைய ஊழியத்தின் சில பகுதிகளை பற்றி உங்களுக்கு சொல்லுவேன். The next week if it is the will of God and I will tell about certain ministries of Andrew. இன்றைக்கு நீங்க கேட்டதான காரியத்துல உங்களை தொட்ட விஷயங்களுக்காக நீங்கள் கொஞ்ச நேரம் துதித்துக்கொண்டே இருங்கள். Even today what the word which has touched your heart Amen. Keep on praising your God. அந்த அந்திரேயாவின் அந்த அனுபவம் நமக்கும் ஆண்டவர் தருவாராக. Even the experience of Andrew may God grant even in our life. எந்த பகுதி உங்களை தொட்டதோ அதற்காக நீங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிக் கொண்டே இருங்கள். Whatever the part which has touched you keep on praising your God. கர்த்தர் அபிஷேகம் தர போகிறார் நமக்கு. Even the Lord God going to provide you a special anointing. Hallelujah, hallelujah, hallelujah.